முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? எத்தனை வருஷமா இந்த கடை நடந்துட்டு இருக்கு? 10 வருஷமா. வாங்க நம்ம எல்லாருமே போட்டிங்குள்ள போயிடுவோம். சேஃப்டி ஃபர்ஸ்ட். வாங்க போலாம், வாங்க போலாம். திகுஷம் வாங்குது. பாதி தூரம் வந்தாச்சு பக்கம். பெடல் போட்டு பெடல் போற போட்டு எடுத்து பாரு. வேத்து போயிருச்சு, ஒண்ணும் முடியல. பட் சேஃப்டி ஃபர்ஸ்ட் மறந்துடாதீங்க. நம்ம வாங்க, என்ஜாய் பண்ணுவோம். வாங்க போலாம். குடும்பத்தோட வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணணும் விருப்பப்பட்டா வாங்க. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம். கிருஷ்ணகிரியில் கேஆர்பி டேமுக்கு வந்திருக்கோம். கேஆர்பி டேமில் தான் உள்ள எல்லாமே சுற்றி பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனால் ஒரு தண்ணி அதிகமாக வரதுனால நம்ம டேமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள பூங்காவோ எல்லா இடமும் வந்து லாக் பண்ணிட்டாங்க. இன்னும் திறக்கிறது நிறைய நாள் ஆக மாட்டேருக்கு. அடுத்து நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக். கிருஷ்ணகிரி மட்டும் இல்லாமல் தருமபுரி டிஸ்ட்ரிக், ரெண்டு டிஸ்ட்ரிக்டோட ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கக்கூடியது இந்த கிருஷ்ணகிரி டேம் தான். இந்த டேமை பொறுத்த வரைக்கும் காமராசர் காலத்தில் கட்டப்பட்ட டேம் தான். இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட பெரிய டேமும் இது தான். அதுக்கப்புறம் இதில் இருந்தால் பாரூர் ஏரிக்கும் தண்ணி போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பெரிய ஏரியா இருக்கக்கூடிய பாரூர் ஏரிக்கும் இந்த டேமில் இருந்தால் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி டேமில் வந்து தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால நடைபாதையெல்லாம் தண்ணி கொஞ்சம் போயிட்டுருக்கிறதுனால அலோவ் பண்ணலை. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மீன் பிடிக்கிறாங்க மக்கள். அந்த ஃப்ரெஷ்ஷான மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டு வறுக்கிறாங்க. அதை எப்படி நம்ம பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம். வாங்க, இப்போ நாமளும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 25 மீன், 5 சாப்பாடு சொல்லியிருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூடாக இருக்கு மீன். சூடாக இருந்தாலையும் டேம் மீன்ன்றதுனாலே ஒரு சுவை தனியாக இருக்கும். அது இந்த ஏரியாவில் அவங்க சமைச்சு கையால் கொடுக்கறதுனால அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கு. இந்த ஏரியாவில் கண்டிப்பாக வந்து மீன் சாப்பிட்றதுல பயங்கரமாக ஒரு டேஸ்ட்னா அதிகமாக இருக்கும். அது இந்த ஏரியாவில் மீன் பிடிக்கிறதே ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி. அந்த காட்சி நீங்களும் பார்க்கலாம். வாங்க சாப்பிட்லாம். 6 பேரும் 6 சுவையான உணவும் பார்த்தாலே நாக்கில் எச்சு வருது. இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கலாம். வாங்க. எப்போவுமே மீனுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதம் தான் கரெக்டாக இருக்கும். வாங்க, சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம். No.
ரன்னிங்கில் போகிறாங்கய்யா. ஒருத்தனை ஒருத்தனை ஓட்டை பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபம் ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சு இருக்கு? இதில் ஆரன் வரையாடா கொய்யால இருக்குடா உங்களுக்கு இருக்கு, எவனும் தப்ப முடியாது. சொல்லட்டி சொல்லட்டி அடிக்கிறாங்களே. வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா காவேரிப்பட்டினம். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கிருஷ்ணகிரி டேம் இருக்கக்கூடிய இடம் தான் காவேரிப்பட்டினம். அந்த காவேரிப்பட்டினம் டேமாண்ட வந்திருக்கோம். இந்த இடத்துல முக்கியமான ஸ்பெஷலே இந்த டேமும் டேமாண்ட இருக்கிற பூங்காவையும் தாண்டி நம்ம உண்ணக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா மீன். இங்கே அருமையான சுவையான மீன் கிடைக்கும். நிறைய மீன் கல் மீன் போடுற கடைகள் இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிறப்பான கல் மீன் போட்டுட்ருக்காங்க, நிறைய வெரைட்டிலையும் போட்டுட்ருக்காங்க. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம டேம்லேருந்து பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன் போட்டுட்ருக்காங்க. நம்ம வரும்போது பார்த்தா மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. வாங்க அவங்கள கொஞ்சம் நேரில் பார்த்துட்டு போயிடலாம். அக்கா இது எத்தனை வருஷமாக இந்த கடை நடந்துட்டுருக்கீங்க? 10 வருஷமாக இருக்குது. 10 வருஷமாக இங்கே என்னென்ன மாதிரியான வெரைட்டி மீன்லாம் போட்டுட்ருக்கீங்க? கேட்டால் எப்படி வந்து போடலாம்ப்பா, இங்கே எப்பவுமே ஜிலேபி தான், இந்த மீன் தான் ஃபேமஸ். இதில் பெப்பர் மீன் போட்டதை முன்ன பார்த்தா பெப்பர் மீன்லாம் போட்டு தரீங்களா? ஆ, பெப்பர் மீன் போடுறோம். இப்போ கேட்டாங்கன்னா ஆர்டர் சொன்னாங்கன்னா கட்லா மீன் அதை எடுத்து வந்து செஞ்சு. வாரத்துக்கு எல்லா நாளும் இருக்குங்களா? வாரத்தில் எல்லா நாளும் இருக்குப்பா. சண்டே இது மாதிரி லீவ்லாம் எதுவும்? சண்டேல தான் ஸ்பெஷல். ஸ்பெஷலே சண்டே தான். மக்களோட கூட்டம் நடமாறதே சண்டே தான் பார்த்துக்க. நம்மள மாதிரி ஆட்கள் வந்து சண்டேவில் தான் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தெல்லாம் வந்து இங்கே டேஸ்ட்டாக சாப்பிட்டு பார்க்கணும். அதில் என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மீன்? சின்னது 20 ரூபாயிலேருந்து 30-40 நம்மளுக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு. கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணுங்கன்னா மீன் மட்டும்தானே, இது கூட வேறு ஏதாவது? சாப்பாடு, மீன் குழம்பு. சாப்பாடு, மீன் குழம்பு எல்லாமே. ரசம் இருக்குது. ரசம் வரைக்கும் நம்ம வந்தால் எல்லாம் சிறப்பாக சாப்பிட்டு போகிறதுக்கு, அதுவும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக ரூம் மாதிரி இருந்துச்சு. நாமளும் பார்த்தா நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போகணும் மக்களே. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு, கூப்பிடா. அவதானப்பட்டி என்ற இடத்துல சிறுவர் பூங்கா இருக்குது. அந்த சிறுவர் பூங்காவிலேயே அப்படியே ஜாயினிங்காக போட் ஹவுஸ் இருக்குது. அந்த போட் ஹவுஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால நீங்கள் நல்ல எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்களோட சிறுவர் பூங்காவில் நிறையா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. கொரோனா அப்புறம் இந்த மழை வெள்ளம் இதெல்லாம் தவிர்த்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அழகாக என்ஜாய் பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்காங்க. வாங்க நம்ம எல்லாருமே போட்டிங்குள்ளே போயிடுவோம். சேஃப்டி ஃபர்ஸ்ட், வாங்க போகலாம். வாங்க போகலாம். திபுஷு வாங்குது, அரியமான சவாரி ஓடி வந்துருக்கு. ஒண்ணும்
எனக்குன்னே வருவீங்களாடா, என்கிட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஒரு கண்ணல பாக்குறது இப்பெல்லாம் வச்சிருந்த ஐயா, ஐயா கண்ணு நோடி போடுவாங்க. நன்றி, வணக்கம். இதெல்லாம் எண்டு கேடா, நமக்கு எண்டே கிடையாதுடா.